வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம்னே சொல்லலாம். இது தாராளமாக நம்ம வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம்தான். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் இதை போய் வாங்கிக்கலாம். தோல், எந்த வகையான தோல் பிரச்சனையாக இருந்தாலும், சோரியாசிஸாக இருந்தாலும், பூச்சிக்கடியாக இருந்தாலும், இல்லை வந்து அலர்ஜினால் வந்தது, இல்லை உணவு அலர்ஜினால் வரக்கூடிய, அதாவது ஏதாவது உணவு சாப்பிட்டா அதனால் ஒவ்வாமைனால் வரக்கூடிய தோல் வியாதியாக இருந்தாலும், யார் வேணாலும் எந்த வயதினர் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு மூணு. இந்த மூணுமே நம்ம சுலபமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். இப்போ அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது பொதுவாகவே நாட்டு மருந்துகள், அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, இயற்கை மருந்து எதுவாக இருந்தாலும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்க போனோம்னா, கண்டிப்பாக வந்து உணவில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மீன் கருவாடு சேர்க்கக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வேப்பிலை, வேப்பிலை பவுடர். நம்ம வேப்ப மரத்தில் இலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு 10-15 கோப்பு அளவுக்கு உடச்சிக்கலாம். உடச்சிட்டு இந்த இலையை மட்டும் நல்லா தனித்தனியாக எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணது தான் இந்த வேப்பிலை. இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள். சாதாரணமாக நம்ம உணவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள், இந்த மஞ்சள் வந்து இன்க்ரீடியன்ட்டு குறைவாக இருக்கணும். அதாவது இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு போக மூணாவதாக நம்ம இந்த மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் மட்டும் என்னன்னாக்கா, இது 50 கிராம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது 20 கிராம் தான் எடுத்துக்கணும். இப்போ வேப்பிலை வந்து 50 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த மஞ்சள் வந்து 20 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மூணாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குப்பை மேனி. குப்பையாக இருக்கக்கூடிய ஒரு மேனியையும் நல்ல முறையில் கொண்டு வர்றதுனால தான் குப்பை மேனி அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குப்பை மேனி 50 கிராம் அப்படின்னாக்கா, வேப்பிலை போ அந்த வேப்பிலையும் 50 கிராம். இப்போ இது ரெண்டையுமே சம அளவு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியண்ட் மட்டும், மஞ்சள் மட்டும் 20 கிராம் போதும். ஜாஸ்தி தேவையில்லை, வெறும் 20 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். சுத்தமான மஞ்சளாக இருக்கணும். நீங்கள் வாங்கி அரைச்சிருங்க, பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ வேப்பிலை பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுன்னா ஒரு 50 கிராம் பேக்கெட் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குப்பை மெனியும் 50 கிராம் அளவுக்கு கிடைக்கக்கூடிய பவுடரை வாங்கி இந்த மூணையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா, ஏன்னா இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து மேலோட்டமாக நம்ம காமிக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது காலை இரவு உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் தான் எடுத்துக்கணுமா, பச்சை தண்ணியில் தான் எடுத்துக்கணுமானாக்கா, நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியில் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பத்தியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, பொதுவாக தோல்வியாதிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் கருவாடு சாப்பிடக்கூடாது. அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த மருத்துவமோ எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் மீன் கருவாடு அதிக உப்பு அதிக காரம் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு 11 நாள்லேருந்து 1 மாத காலம், 1 மண்டலம் 48 நாள் சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா மாற்றம் அடைஞ்சிரும். அதிகபட்சம் நீங்கள் 2 மாதம் சாப்பிடும்போது முழுமையாக சரியாயிரும். இது எந்த வகையான தோல் பிரச்சனைக்கும் கேட்கும். ஏன்னாக்கா அலர்ஜி மாதிரி இருக்குது, நான் சாப்பிட்டா எனக்கு ஒவ்வாமை மாதிரி தோலெலாம் வந்து அப்படியே அரிப்பு வந்து எரிச்சல் வருது, வலி வருது அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு வரும்போது திரும்ப அந்த குறைபாடு வராது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். தோல் வியாதி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குறையாக இருந்தாலும் இது நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றம் கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பத்தியம் வந்து மீன் கருவாடு சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாம் நீங்கள் எப்பயும் இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.